இன்றைக்கி நூற்றி ஒம்போது நாள் ஆகும் ஆஃப் த லாக் டவுன் லாக்டவுன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டே சேஃப் ரொம்ப க்ரௌட் பண்ணாதீங்க க்ரௌட் பண்ண மாஸ்க் போ போடாமல் வெளில போகாதீங்க இது வந்து இன்னும் சர்ஜாயிகிட்டே இருக்கு இன்ஃபெக்ஷன் திரும்பி எப்போ கம்ப்ளீட் லாக்டவுன் வரும்னு தெரியல அதனால கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப தேவை நான் மட்டும் ஆஃபீஸ் போங்க மேக்ஸிமம் ட்ரை டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நேற்று நிறைய நியூஸ் வந்தது ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து மொரட்டோரியம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டோட ஆஃபிஷியலாக முடியுது சில பேங்குகள் மார்ச் வாங்கினதை திரும்பி இன்னும் ரீஃபண்டே பண்ணலை பட் மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் ரீஃபண்ட் மூணு மாதம் மொரட்டோரியம் முடிஞ்சிடுச்சு உங்கள் ஆஃபீஸ் திறக்குதோ இல்லையோ ஜூன் மாதம் உங்கள் இஎம்ஐனா ஸ்டார்ட் ஆகிடும் பி ஸ்மார்ட் அதுக்கு பிளான் பண்ணுங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க திரும்பி பணத்தை கட்டுறதுக்கு ரெடி பண்ண பாருங்க பேங்க்ஸ் அண்ட் டால் வில் பி அண்டர் ஹெவி ப்ரெஷர் டு கலெக்ட் தட் மணி ரெண்டாவது ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ஆறு ஃபண்டு க்ளோஸ் பண்ணதை கிளியராக டைம் டேபிள் ஒன்றும் கிளியராக கொடுக்கல ரஃபாக ஒரு டைம் டேபிள் போட்டு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அது பணத்தை நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இன்னும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வரல அதை தவிர மீதி இருக்கிற இன்னும் பல டெவலப்மெண்ட் இருக்குது அதில் செபி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வச்சு கரெக்டாக பாலிசி ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு இன்டர்நேஷ்னலாக இருக்கிற ச ஃப்ராங்க்னன்ட் டெம்பிள்டனோட ஹெட்டு செபி சரியாக சூப்பர்வைஸ் பண்ணாதான் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்பாலஜைஸ் வேற பண்ணாங்க அவங்களும் தனியாக ஒரு என்கொயரி போட்டுகிட்ருக்காங்க அந்த ஃப்ராங்க்னன் டெம்பிள்டனில் நடந்த ஃபியா ஸ்கூலில் மார்ச் மாதம் ரேலியாக இருந்தாலும்

இல்லாட்டா மார்க்கெட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு போயிருக்கும் ஆல்சோ எல்லா பெரிய ரேட்டிங் ஃபார்ம்ஸு ஃபண்ட் ஹவுஸஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோத்து டூ பர்சன்ட்னு சொன்ன கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியம் சொன்னது நடக்காது ஷார்ப் நெகட்டிவ் க்ரோத் இருக்கும்னு இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நாளிதழ்லையும் கிளியராக நெகட்டிவ் க்ரோத் இருக்குங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க இது வந்து பிக் ஃபால் இன் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டுங்கிறது இப்போவே வந்து இவங்களோட அடிஷ்னல் பரோ இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போகுங்கிறாங்க பட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஏழுலேருந்து ஏழரை போயிடும் இது வந்து வெறும் டேக்ஸ் கலெக்ஷன்ஸோட ஷார்ட் ஃபாலை மேக்கப் பண்ணுறதுக்கு டிடிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய இண்டிகேட்டர் ஏப்ரல் மாதம் டிடிஎஸ் மே ஃபஸ்ட்டு மே டென்த்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட் லெஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் கலெக்ட் ஆகிருக்கு இதனால என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் சம்பளம் கொடுக்கல நிறைய ஜாப் லாஸஸ் இருந்திருக்கு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுல திட்டத்தெளிவா தெரியுது தெலுங்கானா கவர்மெண்ட் அவங்களோட ரெவென்யூ நைன்டி பர்சன்ட் டவுன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க அப்ப எல்லா ஸ்டேட்டுக்கும் மினிமம் எழுபதுலேருந்து இருந்து எண்பது பர்சன்ட் ரெவென்யூ குறைஞ்சிருக்கும் அதனால இந்த அடிஷ்னல் பாரோயிங் பண்ணது இந்த இயரோட பிசிக்கல் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்றதுக்கே போயிடும் ஸ்டிமல்க்கு கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் பரோ பண்ணணும் ஆனால் ஆர்பிஐ அனௌன்ஸ் நேற்று டுவெண்ட்டி பர்சன்ட் ஜம்ப் ஆகிடுச்சு கஷ்டப்பட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் நைன் டூ கொண்டு வந்த ஈல்டு திரும்பி சிக்ஸ் ஒன் டூக்கு ஏறிடுச்சு இன்னும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஆர்பிஐ மூணு லட்சம் கோடி நோட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் ஆடிச்சு ஆர்பிஐயே பாண்டு வாங்கும்னு எதிர்பார்க்குறோம் கடைசியாக செபி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேஷன் டீபன் பண்ணுறதுக்காக ப்ரோக்கர் ஃபீஸ் புது பப்ளிக் இஷ்யூ போடுற ஃபீஸ் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுற ஃபீஸ் எல்லா ரேட்டையும் கட் பண்ணியிருக்காங்க டு மேக் இட் ஈஸியர் டு என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன் இந்த எல்லா பாயிண்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா ஓவராலாக இந்தியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் ஏப்ரல் மே ஜூனில் டீப்பாக நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும் இந்த டீப் நெகட்டிவ் நம்பர்ஸை அடுத்த மூணு குவார்ட்டரில் மேக்கப் பண்ண முடியாது இந்தியா இந்த வருஷம் டெஃபினட்டாக ரிசப்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு நன்றி வணக்கம் என்னோட முதல் வேண்டுகோள் என்னோட யங் டீம் சொல்கிறாங்க இந்த லைக் பட்டனை நீங்கள்லாம் மேக்ஸிமம் தட்டினீங்கன்னா ஒரு எங்களுக்கு அல்கோ இம்ப்ரூவ் ஆகும் வியூவர்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப என்கரேஜ் ஆகிடுவாங்க எல்லாரும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து செஞ்சு உங்களால் முடிஞ்ச அந்த லைக் பட்டன் அமுக்குங்க என்னோட இது வேண்டுகோள் தம்ஸ்அப் சிக்னலும் கொடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புங்க பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் இதை பண்ண சொல்லுங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க நம்பர் அமைச்சீங்கன்னா இப்போ எங்கள் புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸும் விலையும் என் டீம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னோட டச்ல வரணும் நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் மெயில் அனுப்புவோம் நன்றி